25 நாட்களில் 34,000 அடி ஃபிலிம் ரோலில் 15 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படம். விஷ்ணுவின் இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது, ஒவ்வொரு விநியோகஸ்தருக்கும் எப்படிப்பட்ட லாபத்தை பெற்றுத்தந்தது என்பதை பற்றி நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை சொல்லியிருக்கோம். எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தந்த படமாக அந்த படம் அமைந்தது. அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது விஷ்ணு ஒரு தத்துவ பாட்டை பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணினார் எம் சரவணன். ஆனால் விஷ்ணு அதற்கு லேசிலே ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே ஒரு படத்தில் பாடினேன், மக்கள் அதை ஏற்றுக்கல, அதனால் தயவு செய்து இந்த பாட்டு மட்டும் வேண்டாம் என்று சரவணனிடம் சொன்னார் விசு. நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல விசு, சரியான இடத்துல ஒரு பாட்டு அமைஞ்சால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. அவளோட தொடக்கத்தை படத்தில் நடிக்கும்போது ஜெய்கணேஷ் புதுமுகம், அவர் பாடிய பாட்டு தான் தெய்வம் தந்த வீடு என்ற தத்துவ பாட்டு. அந்த பாடலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ன? அதனால் நான் சொல்கிற கேளுங்க, இந்த படத்தில் நீங்கள் பாடுங்க, நிச்சயமாக அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் சரவணன். அதற்கு பின்னாலே தான் படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற ஊரை தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மெட்டில் ஒரு பாடல் விசுவுக்காக எழுதப்பட்டது. அந்த பாடலை பாடி அவரும் நடித்தார். அந்த பாடல் எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றது என்பதை நீங்களே அறிவீர்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பரபரப்பான ஒரு குணச்சித்திர நடிகராக இருக்கின்ற பாரதி ராஜா ஆரம்பத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு தான் சென்னைக்கு வந்தார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட பாரதி ராஜாட்ட ஒரு காலகட்டத்தில் நீ நடிக்கலாம் ட்ரை பண்ணதை பேசாமல் டைரக்ஷன் துறையில் ட்ரை பண்ணு அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொன்னவர் இளையராஜாவுடைய மூத்த சகோதரரான பாஸ்கர். அவரும் பாரதி ராஜாவும் மிக நெருக்கமான நண்பர். அதனால் தன்னுடைய நண்பனுடைய யோசனையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட பாரதி ராஜா ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்காக ராஜகுமாரி தியேட்டருக்கு போனார். அப்போ அந்த தியேட்டரில் புட்டண்ணா கணக்கில் இயக்கிய வெள்ளி மோடா என்ற திரைப்படம் திரையிடப்பட்டிருந்தது. அந்த படத்தை பார்த்த பாரதி ராஜா அப்படியே அசந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு புட்டண்ண கணக்குடைய அந்த இயக்கம் பாரதி ராஜாவை கவர்ந்தது. நாம் சேர்ந்தால் இவற்றை தான் உதவி இயக்குநராக சேர வேண்டும் என்று நினைத்த பாரதி ராஜா அதை அப்படியே பாஸ்கரிடமும் தெரிவித்தார். மறுநாள் இளையராஜாவுடைய பாடல் ஒலிப்பதிவு கூடத்துக்கு பாஸ்கர் சென்றபோது அங்கே வந்த இளையராஜாவுடைய குருநாதரான ஜி கே வெங்கடேஷ் புட்டண்ணா கணக்களை பற்றி குறிப்பிட, அவற்றை சேர்ந்தால்தான் பாரதி ராஜா துடியாக துடிச்சிட்ருக்கான், நீங்கள் எப்படியாவது சேர்த்து விடுங்க என்று பாஸ்கர் ஜி கே வெங்கடேஷிடம் கோரிக்கை வைத்தார். அது என்னப்பா பெரிய விஷயம், அவன் நம்ம பையன், நாளை காலைல பாரதி ராஜா வர சொல்லி நம்ம மூணு பேரும் போய் புட்டண்ண கணங்களை பார்த்துருவோம் அப்படின்னார் ஜி கே வெங்கடேஷ். மறுநாள் காலையில் மூவரும் புட்டண்ண கணங்களை பார்ப்பதற்காக கிளம்பினாங்க. வயலில் காரை நிறுத்திய ஜி கே வெங்கடேஷ் ஒரு மாலை வாங்கினார். பாஸ்கர் பாரதி ராஜா ரெண்டு பேரும் தயங்குறாங்க. அவங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் மாலை வாங்கி புட்டண்ண கணங்களுக்கு போடக்கூடாது அப்படின்றது இல்லை, மாலை வாங்கிறதுக்கு கையில் காசு இல்லை. அவங்களுடைய தயக்கத்தை பார்த்த உடனே என்ன கையில் காசு இல்லையா இந்த அப்படின்னு காசை கொடுத்து அவங்களை மாலையை வாங்கிட்டு வர சொன்னார் ஜி கே வெங்கடேஷ். மூவரும் புட்டண கணங்களை பார்க்க போனாங்க. அவரை பார்க்க போனோடனே பாரதி மாலையை போடு அப்படின்னார் ஜி கே வெங்கடேஷ். புட்டண கணங்களுக்கு மாலையை போட்டு அவர் காலில் விழுந்தார் பாரதி ராஜா. இந்த பையன் நம்ம பையன், நல்லா படிச்சிருக்கான், இவனை நீ உன்னுடைய உதவி இயக்குநராக சேர்த்துக்க என்று புட்டண கணங்களிடம் சொன்னார் ஜி கே வெங்கடேஷ். நீங்கள் சொல்லும்போது நான் சேர்த்துக்க மாட்டேன்னா நாளைக்கே வர சொல்லுங்க என்றார் புட்டண்ணா. இப்படித்தான் புட்டண்ண கணக்கிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தார் பாரதி ராஜா. அன்று துவங்கிய அந்த பயணம் எப்படிப்பட்ட மாறுதல்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி. தமிழ் சினிமாவின் முதல் உச்ச நட்சத்திரமான எம் கே தியாகராஜ பாவரை அறிமுகப்படுத்திய பெருமை இயக்குனர் கே சுப்பிரமணியத்துக்கே சொந்தமானது. அவருடைய பவளக்கொடி திரைப்படத்தில் தான் முதல் முதலாக சினிமாவில் அறிமுகமானார் எம் கே தியாகராஜ பாகவதர். பவளக்குடி படத்தினுடைய வெற்றியைத் தொடர்ந்து மதுரை ஸ்ரீ முருகன் டாக்கீஸாருக்காக கே சுப்பிரமணியம் இயக்கிய திரைப்படம் தான் நவீன சாரங்கதாரா என்ற திரைப்படம். அந்த படத்திலையும் பவளக்குடி திரைப்படத்தில் ஜோடியாக நடித்த எம் கே தியாகராஜ பாவர் எஸ் டி சுப்பலட்சுமி ஆகிய இருவரும் தான் ஜோடியாக நடித்தார்கள். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கல்கத்தாவிலே நடைபெற்றது. அந்த காலத்தில் இப்போது உள்ளது மாதிரி மொபைல் வசதியெல்லாம் இல்லைன்றது மட்டும் இல்லாமல் இந்த தொலைத்தொடர்பும் அவ்வளோ எளிதிலே கிடைக்காது. அதனால் படப்பிடிப்பு நாளைக்கு தொடங்கிவிடும் அப்படின்றது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு தந்தி மூலம் தெரிவித்து விடுவது நல்லது அப்படின்னு முடிவெடுத்த கே சுப்பிரமணியம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனார். அஷ்யூரிங் ஷூட்டிங் பாசிட்டிவ்லி டுமாரோ என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த தந்தி பாரத்தை அங்கே இருக்க கிளார்க்கிட்ட கொடுத்தார் கே சுப்பிரமணியம். அந்த தந்தியை வாங்கி இரண்டு முறை படித்த அந்த தபால் ஆஃபீஸ் குமாஸ்தா தன்னுடைய ஹெட்லாக் மாதிரி இருந்த ஒருத்தர்கிட்ட போய் ஏதோ அவருடைய காதலை சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பவும் கே சுப்பிரமணியத்திட்ட வந்து நீங்கள் இந்த ஊர் தானே என்று கேட்டபோது இல்லை என்றார் கே சுப்பிரமணியம். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரசீது போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்லி கே சுப்பிரமணியத்தை உள்ள ஒரு அறையிலே உட்கார வைத்தார் அந்த கிளார்க். அடுத்து என்ன மாதிரியான விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை பற்றிலாம் உணராமல் கே சுப்பிரமணியம் தந்தி ரசீதுக்காக காத்து கொண்டிருந்தார். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, ஆனால் ரசீது வந்த பாடு இல்லை.
வெளியில் டாக்ஸி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் சீக்கிரம் போனோம், அதனால் ரசீதை கொடுங்க என்று அந்த கிளார்க்கிட்ட கேஸ் பண்ணி கேட்டபோது, நான்கு ஆயுதம் தாங்கிய கான்ஸ்டபுள் சகிதமாக இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ளே வந்தார். அந்த இன்ஸ்பெக்டரோட அந்த கான்ஸ்டபுள் கே சுப்பிரமணியத்தை அழித்து பிடித்து கொள்ள அவருடைய பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சோதித்து பார்த்தார் அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கு பின்னால் என் கூட வாங்க கமிஷன் ஆஃபீஸுக்கு என்று சொல்லி அவரை கமிஷன் ஆஃபீஸுக்கு அழைத்து சென்றார். அவர் அந்த கமிஷனர் கே சுப்பிரமணியத்தை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த தந்தி நீங்கள் கொடுத்தது தானா என்று கேட்க, ஆமாம் என்றார் கே சுப்பிரமணியம். பார்த்தா படித்தவர் மாதிரி தெரியுறீங்க, நீங்கள் துப்பாக்கியால் சுட்டு ஒருவர் காயமடைந்தாலோ இல்லை செத்து போயிட்டாருனாரோ உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கே சுப்பிரமணியத்தை பார்த்து கேட்டார் இந்த கமிஷனர். அப்போ தான் ஷூட்டிங் என்ற வார்த்தையை அந்த கமிஷனர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் கே சுப்பிரமணியத்துக்கு புரிந்தது. அது தெரிஞ்சவுடனே அவரால் சிரிப்பை அடக்க முடியல. தான் ஒரு இயக்குனர் என்பதையும் ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு என்பதையும் விளக்கமாக அந்த கமிஷனருக்கு எடுத்து சொன்னார் கே சுப்பிரமணியம். ஆனால் அந்த கமிஷனர் அவ்வளவு எளிதிலே இவரை நம்புவதாக இல்லை. ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவில் தான் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருந்தார் கே சுப்பிரமணியம். அதனால் அந்த கமிஷனர்கிட்ட நீங்களே வேணுனாலும் ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் என்றார் அவர். அந்த கமிஷனர் ஃபோன் பண்ண போது அந்த ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோனுடைய பிரதிநிதி ஷூட்டிங் என்றால் என்ன என்பதையும் படப்பிடிப்புக்கு ஷூட்டிங் என்ற ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி அந்த கமிஷனர்கிட்ட தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பின்னால் தான் சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன் என்று சொல்லி கே சுப்பிரமணியத்தை விடுவித்தாராம் அந்த கமிஷனர். இந்த சுவையான சம்பவத்தை மிக அழகாக ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் கே சுப்பிரமணியம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்த ஒரு பட நிறுவனம்னா அது தேவர் ஃபிலிம்ஸ் பட நிறுவனம் தான். சின்னப்ப தேவர் முதல் முதலாக தயாரித்த வெற்றி படமாக எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த தாய்க்கு பிந்தாரம் படம் அமைந்தது. அந்த படத்துக்கு பின்னால் எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். அதற்கு பின்னால் எம்ஜிஆர் இல்லாமலே சில திரைப்படங்களை எடுத்தார் சின்னப்ப தேவர். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் இணைந்து மீண்டும் தயாரித்த ஒரு திரைப்படமாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் அமைந்தது. அந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் வெற்றியை பார்க்காதவர் அல்ல, ஆனால் தாய் சொல்லை தட்டாதே படத்துடைய வெற்றியை அவர் மிகவும் கொண்டாடினார் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அப்போது எம்ஜிஆர் பெயரில் ரெண்டு குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒன்று, அவர் சீக்கிரமாக படத்தை முடிக்க மாட்டார் என்பது. இரண்டாவது, சமூக படங்களை எம்ஜிஆர் நடித்தால் ஓடாது என்பது. அந்த விமர்சனத்தை அப்போது எல்லோருமே திரையுலகிலே பரப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் குறுகிய கால தயாரிப்பாக தாய் சொல்லை தட்டாதே என்ற சமூக படம் உருவாகி மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது. சமூக திரைப்படம் அப்படி ஒரு வெற்றிப்படமாக அமைந்ததில் எம்ஜிஆருக்கு சொல்லொணாத மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் அந்த படத்திலே பணியாற்றிய முக்கியமான கலைஞர்களான இயக்குனர் எம்ஏ திருமுகம், இந்த படத்தினுடைய வசனகர்த்தா ஆரூர் தாஸ், அந்த படத்துக்கு பாடல் எழுதிய கண்ணதாசன் ஆகியோர் அழைத்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அவங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு விருந்தை அளிக்க சொல்லி ஆரம்பினப்பனிடம் சொன்னார் எம்ஜிஆர். தேவர் ஃபிலிம்ஸ்லேயே மிக அதிகமான திரைப்படங்களை எம்ஜிஆர் நடித்தார் என்றால் அதற்கான விதையை விதைத்ததும் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து அத்தனை படங்களில் எம்ஜிஆர் அவரோடு இணைந்து பணியாற்றியிருப்பாரா என்பது சந்தேகம்தான்.